வணக்கம் அண்ட் வெல்கம் to my யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் எல்ஜியோட கன்வெர்ட்டபிள் ரெஃப்ரிஜிரேட்டர் அன்பாக்சிங்கை டெலிவரி தான் பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரிட்ஜோட MRP 32290 ரெண்டாயிரத்தி இரநூத்தி இதை நான் இது இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் இதோட Color Dazzle கிரே ஃப்ளிப்கார்ட்டில் டெலிவரி பண்ண வந்திருந்தவங்களே இதுக்கு ஓபன் பாக்ஸ் டெலிவரி தான் கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஸோ அவங்களே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ டேமேஜஸ் எதுவுமே இல்லை அப்படின்னதுக்கப்புறமா நமக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ளே எல்ஜிலேருந்து இதோட இன்ஸ்டாலேஷனுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொடுத்துருந்த இந்த குயிக் ரெஃபரன்ஸில் இருக்க டீட்டெயில்ஸ் ஓனர்ஸ் மேனுவில் இருக்க டீட்டெயில்ஸ் இது ரெண்டுமே இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன் எல்ஜிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே அதோட இன்ஸ்டலேஷனுக்கு வந்துவிட்டாங்க ஸோ இன்ஸ்டலேஷனுக்கு வந்திருந்தவங்க ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டு இதோட லெக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் கொடுத்துருந்தாங்க வாலுக்கும் இந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் இடையில ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் கேப் இருக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஸ்டெபிளைசர் இல்லாமல் ஒர்க் ஆகும் ஸோ வேணும் அப்படின்னா ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஸ்டெபிலைசர் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை நம்ம ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோடய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டையுமே இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத்தால் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும் அப்பியரன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ஃப்ரிட்ஜ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அதோட லேபிளையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேலே எல்ஜியோட லோகோ அப்புறமா எல்ஜி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க இதோட கம்ப்ரஸருக்கு மட்டும்தான் இதில் டென் இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க இதோட டஃப் அண்ட் கிளாஸ் அந்த மாதிரி எதுக்குமே இதில் வாரண்டி கிடையாது ஒரு யூனிட்டுக்கு லைக் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட்டை கன்சியூம் பண்ணும் அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த ஃப்ரிட்ஜோட லேபிள் பீரியட் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதோடய கிராஸ் வால்யூம் வந்து டூ சிக்ஸ்டி லிட்டர் ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் லிட்டர் இதில் ஆட்டோ ஸ்மார்ட் கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அது என்னங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதோட ஃப்ரீசர் வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் ஃப்ரீசர் தான் அதுலேயும் இது கன்வெர்டபிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மேலே ஒரு பெரிய சைஸ் ஷெல்ஃப் தான் கொடுத்துருந்தாங்க அது வந்து லைட்டாக ஷேக்கியாக இருந்தது ஸோ நம்ம எடுத்துகிட்டு லைக் ஷேக்கியாக இருக்கிறதுனால சைட்லலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரீசரில் ட்ரேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்விஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற ஐஸ் ட்ரேஸ் தான் கீழே அதுக்கும் ஸ்டோரேஜுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டே ஸ்டோர் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டைமுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ட்டி எயிட் ஐஸ் க்யூப்ஸ் வரைக்கும் நம்ம இமீடியட்டாக யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி எயிட் ஐஸ் க்யூப்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் சைடில் சின்ன சின்னதாக ரெண்டு பாஸ்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவுமே ஓரளவுக்கு பெரிய சைஸ் பாஸ்கெட் தான் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரிட்ஜோட ஏரியாவுக்கு வந்து நமக்கு ஒரு கீ கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம லாக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து சிங்கிள் டோர் ரெஃப்ரிஜரேட்டர் தான் ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது எனக்கு ரொம்பவே பெரிய சைஸ் ரெஃப்ரிஜிரேட்டராக தெரிஞ்சது மூணு பெரிய சைஸில் ஷெல்ஃப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பெரிய கண்டெய்னர் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொடுத்துருந்த இந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்த அந்த ட்ரே நல்ல பெரிய சைஸ் ட்ரேயாக தான் இருந்தது அதில் ஃப்ரூட் வெஜிடபிள் அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் ஒரு சின்ன பட்டன் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் நம்ம இந்த பக்கம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வீக்லி ட்வைஸ் வந்து அதோடய செட்டிங்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொடுத்துருந்த இந்த டஃப் அண்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அது நல்ல குவாலிட்டியில்தான் இருந்தது அதே மாதிரி ஓரளவுக்கு பெரிய சைஸில் கொடுத்துருந்த ஒரு ஷெல்ஃப் தான் ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் பெரிய சைஸ் கண்டெய்னர் அதே மாதிரி கேக் பாக்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் தான் கொடுத்துருந்த இந்த லைட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஏரியாவில் கொடுத்துருந்த அந்த லைட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸில் ஓரளவுக்கு பெரிய சைஸ் லைட்டு தான் எல்லா டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரியும் இதுக்கும் வந்து நமக்கு ஃப்ரீசரில் எந்த லைட்டும் கொடுக்கல இதோட டோர் ஏரியாவில் மூணு லேயருக்கு லைக் அப்பர் மிடில் லோயர் இந்த மாதிரி மூணு சைஸ் சைடில் வந்து நமக்கு ஷெல்ஃப் வந்து கொடுத்துருந்தாங்க எக்கு ஸ்டோரேஜுக்கு எயிட் பீசஸ் எக்கு ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரேயும் கொடுத்துருந்தாங்க மேலே ரெண்டு சின்ன சைஸ் ட்ரேஸு மிடிலில் வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸ் ட்ரே வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டோரேஜ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் கொஞ்சம் பெரிய சைஸ் கண்டெய்னர் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் பட் கீழே கொடுத்துருந்தது பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சைஸில் இருக்க ஒரு ட்ரே தான் ஸோ வெஜிடபிள் பாஸ்கெட் வந்து பெரிய சைஸில் இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் கொடுத்துருந்த ட்ரே வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருந்தது பட் நமக்கு பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜில் பெரிய சைஸ் ஸ்டோரேஜில் வந்து நம்ம சின்ன சின்னதாக ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப ஷேக்கியாக இருக்கும் பட் இதிலே ஒரு சின்ன சைஸில் ஒரு ட்ரே கொடுத்துருக்கறனால நம்ம சின்ன கண்டெய்னர் இல்லை பிளாஸ்டிக் பேக்கேஜோடு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் கன்வெர்ட்டபிள் லைக் ஃப்ரீசரை கன்வெர்ட்டபிள் பண்ணிக்கிறதுக்கு அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட சூப்பர் சிலுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருந்தது ரெண்டுமே ஃப்ரிட்ஜோட ஏரியாவில்தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம லைட் லைட்டாக லைக் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸ்க்கு வந்து மாறிக்கும் லைக் கோல்டு டு கோல்டஸ்ட் ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர் ரெண்டுமே இது சம்மர் அப்படிங்கிறதுனால மீடியம் டெம்பரேச்சர்லேயே ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இன்ஸ்டலேஷனில் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு போயிருந்தாங்க பட் நமக்கு கன்வெர்ட்டபுளாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஃப்ரீசர் கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதவே நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃப்ரிட்ஜை வந்து கன்வெர்ட்டபிளாக மாற்றிக்கலாம் ஃப்ரீசரை நம்ம ஃப்ரிட்ஜாக மாற்றணும் அப்படின்னா ஃப்ரீசர் கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து நம்ம த்ரீ செகண்ட்ஸ் வந்து லாங்காக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிற லைட் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஃப்ரீசர் வந்து நெக்ஸ்ட்டு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ஃப்ரிட்ஜாக மாற ஆரம்பிச்சிடும் மறுபடியும் ஃப்ரீசர் வந்து நமக்கு ஃப்ரீசராகவே வேணும் அப்படின்னா அதே மெத்தட் தான் நம்ம ஃப்ரீசர் கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிறத த்ரீ செகண்ட்ஸ் லாங்காக ப்ரெஸ் பண்ணும்போது அது கோல்டு டு கோல்டஸ்ட் இருக்குல்ல அந்த சைடில் வந்து நமக்கு லைட்ஸ் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டூ ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃப்ரீசர் வந்து ஃப்ரீசராகவே மாறிடும் சூப்பர் சில்லு ஆப்ஷனுக்கும் மாதிரி தான் அதே மாதிரி ஃப்ரிட்ஜோட சைடில் கோல்டு கோல்டஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் நமக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் சூப்பர் சில் வேணும் அப்படின்னா த்ரீ செகண்ட்ஸ் லாங்காக ப்ரெஸ் பண்ணணும் மறுபடியும் கோல்டு டு கோல்டு வேணும் அப்படின்னா த்ரீ செகண்ட்ஸ் லாங்காக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு இன்ஸ்டால் பண்ண வந்திருந்தவங்க லைக் எல்ஜிலேருந்து வந்திருந்தவங்களே ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க இதில் ஸ்மார்ட் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த ஃப்ரிட்ஜோட டாப் ஏரியாவில் இருந்தது நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிட்டு லைக் ஃப்ரூச் ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நம்ம ஃபோனை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஒன் மினிட்டுக்கு மேலே இந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருந்தோம் இல்லை நம்ம க்ளோஸ் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா இந்த பீப் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிருது ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கொடுத்துருந்த இந்த குயிக் ரெஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருந்தாங்க லைக் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜை வந்து எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதே மாதிரி டூ ஹவர்ஸ் வந்து நம்ம லைக் வெயிட் ஃபார் டூ ஹவர்ஸ் பிஃபோர் ப்ளகிங் டு கெட் பெஸ்ட் பெர்ஃபாமென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் ஸ்டெப் த்ரீயில் அதோடய லெக்கை எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ரிட்ஜை நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரன் பண்ணணும் லைக் எந்த ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அதில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கணும் டெம்பரேச்சர் வந்து நம்மளோட சம்மர் மான்சூன் வின்டர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க ஒரு ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெஃப்ரிஜிரேட்டராக இருந்தாலுமே அதில் வெட் கிளாத்தில் வந்து நம்ம அதை க்ளீன் பண்ணக்கூடாது ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டையுமே நம்ம ட்ரை கிளாத்தில் தான் நம்ம க்ளீன் பண்ணணும் அதே மாதிரி கேண்டில் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸ்டென்ஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணவே கூடாது டேரெக்டாக நம்ம பிளக்கில் தான் யூஸ் பண்ணணும் நம்ம எந்த ஒரு ரெஃப்ரிஜிரேட்டராக இருந்தாலும் இல்லை ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சிங்க் வாஷ் பேசின் இதுக்கு பக்கத்தில் நம்ம அதை பிளேஸ் பண்ணக்கூடாது ஹாட்டாக நம்ம எதுவும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அதோட டோரை வந்து ரொம்ப ஃப்ரீக்குவெண்ட்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரிட்ஜை வந்து நம்ம பிளாஸ்டிக் கிளாத்து கவர் இந்த மாதிரி போட்டு ரொம்ப கவர் லைக் எதுலேயும் நம்ம கவர் பண்ணக்கூடாது ரொம்ப ஓவர்லோடும் பண்ணக்கூடாது லைக் தேவையான அளவுக்கு தான் நம்ம ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கணும் கொடுத்துருந்த இந்த ஓனர்ஸ் மேனுவல்லையுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கன்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஜ் வைஸும் கொடுத்துருந்தாங்க இதில் தான் நமக்கு ஃப்ரிட்ஜோட கீயும் கொடுத்துருந்தாங்க பட் யூஸ்வலாக ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ரெண்டு கீ கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து ஒரே ஒரு கீ மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க பட் அந்த கீ வந்து ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில்தான் இருந்தது இந்த ஓனர்ஸ் மேனுவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃப்ரிட்ஜில் ஏதாவது கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா நம்ம இதை ரீட் பண்ணியே நமக்கு அதை அதோட ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கலாம் இதில் ஃப்ரிட்ஜோட இமேஜ் கொடுத்துட்டு அதில் என்னென்ன அப்படிங்கிற அந்த நேம்ஸும் கொடுத்துருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் ரீட் ஸ்விட்ச் அதே மாதிரி ஃப்ரீசர் ஷெல்ஃபு லாக்கர் ஸ்பிண்டில் டியோடரைசர் மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்தது ஒரு உங்களோட ஃப்ரிட்ஜோட அந்த ப்ளக் பாயிண்ட் வந்து நமக்கு வீட்டில் இருக்க சோஃபா இல்லை டேபிள் அதுக்கு பின்னாடி இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ஷேக்கியாகவோ இல்லை பென்ட்டாகவோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டலேஷன் டெமோ பொறுத்த வரைக்கும் அதில் ஏஏசி காப்பி லைக் கம்பெனிக்கு ஒரு காப்பியும் கஸ்டமருக்கு ஒரு காப்பியும் கொடுத்துருந்தாங்க பட் இன்ஸ்டலேஷனுக்கு எங்களுக்கு வந்திருந்தவங்க வந்து அதெல்லாம் ரொம்பவே கேட்டுக்கல பட் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது நம்ம எக்ரேஸையே வந்து ஐஸ் க்யூப் ஐஸ் புக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸும் இருந்தது உங்களுக்கு இந்த ரெஃப்ரிஜிரேட்டரில் ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்